first orbit la first energy level la 2 electron fill panniten adutha inna 8 electron irukku adu second energy level la undu complete ah fill aichi adutha pathina argon argon atom number namakku theriyum 18 appine appo first orbit la 2 electron second la 8 appo adana total ah 10 vandhuchu adutha inna 8 irukku adu third orbit la poi fill aagum appo idala vachi paakumbodhu avada electronic configurations paatham appina adoda outermost shell vandu complete ah fill aayirukku முழுவதும் நிரம்பதா இருக்கு ஓகேங்களா அடுத்து இதல கீலிங் மட்டும் பார்த்தீனா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல ரெண்டு எலக்ட்ரான் தான் இருக்குது ஆனா அந்த நோபல் கேஸ்ல கூடிய மத்த எலமெண்ட் எல்லாம் பாக்கும்போது அதுல 8 எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆயிருக்கு அப்போ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல அந்த வேலன்ஸ் ஷெல்ல 8 எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கு எக்ஸெப்ட் ஹீலியம் அப்ப ஹீலியத்தை தவிர மத்த நோபல் கேஸ் எல்லாமே அதோட வெளிக்கூட்டில் 8 எலக்ட்ரான்களை பெற்றிருக்கு ஆனா ஹீலியமும் ஒண்ணாத ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் காம்பினேஷன் தான் ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செல் வந்து ரெண்டு தான் ஃபில் பண்ண முடியும் ரெண்டுமே கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்குது அப்ப ஹீலியமும் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் காம்பினேஷனா இருக்குது அப்போ நெய்தர் கெயின் ஆர் லாஸ் எலக்ட்ரான் அது வந்து கெயின் பண்ணவும் தேவையில்ல இல்ல லாஸ் பண்ணவும் தேவையில்ல அப்போ ஸ்டேபிளான எலக்ட்ரானிக் காம்பினேஷன் தான் இருக்கு ஒரு எலக்ட்ரான் வாங்கிக்கோ கொடுக்கறதோ தேவையில்ல அதே மாதிரிதான் மற்றது எலக்ட்ரான் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது மோபிள் கேஸ் கூட மற்ற எலக்ட்ரான் எல்லாமே அதோட அவுட்டர் மோஸ்ட் செல் வந்து 8 எலக்ட்ரான் கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்குது அத சொன்னோம் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் காம்பினேஷன் லாஸ் ஆர் கெயின் எலக்ட்ரான் எலக்ட்ரான் கொடுக்கவோ வாங்கிக்கவோ தேவையில்லை அடுத்தது இந்த நோபல் கேஸ் எல்லாமே டூ நாட் டையாட்டாமிக் மாலிகுல் இது வந்து ஒரு டையாட்டாமிக் மாலிகுல இருக்கிறது இல்ல ஒன்லி மோனோ அட்டாமிக் கேசிஸ் ஆட்டமா தான் இருக்கும் எல்லாமே கேஷா இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆட்டமா மத்த கூட கம்பைன் ஆகி இருக்காது டையாட்டாமிக் மாலிகுல இருக்காது மோனோ அட்டாமிக் கேசிஸ் ஆட்டமா தான் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட வேலன்சி ஆஃப் தி நோபல் கேஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ எஸ் ஆர் வேலன்சி ஜீரோ அப்படின்னா அதோட இணைதன் ஏன் வந்து பூஜ்யம் அப்படின்னா இந்த நோபல் கேஸ் எல்லாமே மத்த கூட வந்து கம்பைன் ஆகிறது இல்ல தனித்த நிலையில இருக்கனால அதோட வேலன்சி வந்து ஜீரோ சொல்லிக்கலாம் அடுத்தது எக்ஸப்ட் நோபல் கேஸ் நோபல் கேஸ் தவிர நம்ம பிரியாடிக் டேபிள் கூடிய 180 எலமெண்ட் நோபல் கேஸ் விட்டுட்டு மத்த எலமெண்ட் எல்லாமே அதோட எலக்ட்ரானிக் காம்பினேஷன் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்குது முழுவதும் நிரம்பாத ஆற்றல் மட்டத்தை வந்து பெற்றிருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க அப்போ அது முழுவதும் நிரம்பினாதான் அது ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் காம்பினேஷன் மாறினாதான் நிலையானதா இருக்கும் அப்ப அந்த ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் காம்பினேஷனா மாறத்துக்கு என்ன பண்ண அப்படின்னா இன்னொரு ஆட்டத்திட்ட இருந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணலாம் இல்ல எக்ஸ்ஆர்எச் அப்படின்னா மற்ற எலக்ட்ரானுக்கு யூஸ் பண்ணலாம் அப்போ ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டோ இல்ல கொடுத்துட்டோ தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நோபல் செவர மத்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டேபிள் அட்டைன் பண்ண முடியும் அதான் அட்டைன் தி ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் காம்பினேஷன் கம்பைன் ஆர் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் தி வேலன்ஸ் எலக்ட்ரான் ஒன் ஆட்டம் டு another ஆட்டம் இப்போ ஒரு அணுவில இருந்து இன்னொரு அணுவிற்கு எலக்ட்ரானை கொடுத்தோ வழங்கியோ இல்ல பங்கீடு செய்தோ மட்டும்தான் அது ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் காம்பினேஷனை அட்டைன் பண்ண முடியும் அப்படிங்கறது வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு அப்போ இந்த ஏ வந்து கம்பைன் ஆகுது ஏ ஏ ஒருசில கம்பைன் ஆகும் போது நோபல் கேஸ் எல்லாம் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் காம்பினேஷன்ல கம்பைன் ஆகிறது இல்ல ஆனா மத்த எலமெண்ட் எல்லாம் வேலன்ஸ் செல்ல வந்து கம்ப்ளீட்டா ஃபில் ஆகறதுனால என்ன பண்ண அப்படின்னா மத்தன் கூட கம்பைன் ஆகி தான் ஸ்டேபிளா இருக்கு அப்ப கண்டிப்பா கம்பைன் ஆனா மட்டும்தான் அந்த எலமெண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கும் அதுக்குதான் எலக்ட்ரானை வந்து கொடுத்துட்டோ பங்கீடு செஞ்சு ஸ்டேபிள் வந்து அட்டைன் பண்றது அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்ப ஆக்டெட் ரூல் அப்படிங்கிறது என்ன இவர் தான் என்ன பண்ணா அப்படின்னா இந்த கோஷல் லூயிஸ் அப்படிங்கிற 1960ல இந்த ஆக்டெட் ரூல் எண்ம விதி அப்படிங்கறத கொண்டு வந்தாரு ஆக்டெட் ரூல் அப்படின்னா எண்ம விதி அதுக்கு என்ன டைமென்ஷன் அப்படின்னா தி டெண்டன்சி ஆஃப் தி ஆட்டம் டு ஹேவ் 8 எலக்ட்ரான் இன் தி வேலன்ஸ் ஷெல் அப்போ அதோட வெளிக்கூட்டில் அதோட இணைதன் கூட்டில் வந்து 8 எலக்ட்ரான் பெற்றிருந்துச்சு அப்படின்னா இந்த டெண்டன்சி அதாவது எலக்ட்ரான் கொடுத்துட்டு வாங்கிட்டோ அது வேலன்ஸ் ஷெல் 8 எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து ஆக்டெட் ரூல் வந்து உபயோக பண்ணக்கூடியதா இருக்கும் அப்ப எண்ம விதி வந்து உட்பட்டு வருது அப்ப அந்த எலமெண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இதுக்கு நாம எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா உனக்கு ஈஸியா புரியும் இதுக்கு நான் ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு போறேன் ஒன்னு சோடியம் ஒன்னு குளோரின் இதை எடுத்துக்கேன் இப்ப சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் நமக்கு தெரியும் சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் என்ன வேற சோடியம் ஆட்டம் 11 எலக்ட்ரான் இருக்கு
அது என்ன பண்ணாதீனா ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிச்சாதீனா ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிச்சாதீனா ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் காம்பினேஷன் வந்து அடைன் பண்ணிடும் அப்ப இதுல 2,8,1 இருக்கு இது ஒரு என்ன லாஸ் பண்ணிச்சாதீனா 2,8 அப்படி வந்துருது அப்போ அத அவுட்டர் மோஸ்ட் செல்ல 8 எலக்ட்ரான் இருக்கறதா அந்த ரூல் பாத்துக்கோம் இது முன்னாடி நான் கேட்டி சொல்லிருக்கோம் இந்த 8 எலக்ட்ரான் கிட்ட வேலன்ஸ் செல் அப்படினா வந்து ஆல்டர் ரூல் அப்ப என்ன விதி வந்து என்ன பண்ணிச்சாதீனா இது ஒரு விதி அப்ப ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிச்சாதீனா இது எதோட ஸ்டேபிள் எலக்ட்ரான் அட்டைன் பண்ணது பாருங்க இது பாத்தீனா இயானோட எலக்ட்ரானிக் காம்பினேஷன் அட்டைன் பண்ணது இயானுக்கு அட்டைன் பண்ண போறது 10 ஃபர்ஸ்ட் சீல ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும் செகண்ட் சீல எங்கேயும் கூட 8 வந்து இல்ல அப்போ நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் காம்பினேஷன் அட்டைன் பண்றதுனால அந்த சோடியம் Na+ ஆ மாறிச்சு அப்ப அது ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் காம்பினேஷன் இருக்குது அப்போ ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிட்டு ஆக்டெட் ரூலா அதே மாதிரி தான் குளோரின் எடுத்துக்கிட்டேன் குளோரினோட சிம்பல் வந்து Cl அதோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 17 சொல்லலாம் இப்போ இதோட எலக்ட்ரானிக் காம்பினேஷன் எலக்ட்ரான் அங்க என்ன எழுதலாம் 2,8 பாருங்க 17 இருக்கு 10 அடுத்த செல்லி 8 அடுத்து எத்தனை 10 18 ஆனா இதுல பார்த்தீங்கன்னா 7 காரணத்தால 7 போடு 10 அடுத்து 8 8 ஃபில் பண்ணா நமக்கு கிட்ட இருக்குது எலக்ட்ரான் தான் மீதி இருக்கு அதனால 7 வந்துச்சு ஃபர்ஸ்ட் செல்ல 2 செகண்ட் செல்ல 8 தேர்ட் செல்ல 7 இருக்கு அப்ப இது வந்து ஸ்டேபிள் எலக்ட்ரான் அட்டைன் பண்ண அப்படினா ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணனும் அப்போ குளோரின் வந்து அதோட அவுட்டர் மோஸ்ட் செல்ல 7 தான் இருக்கு அப்ப அவுட்டர் மோஸ்ட் செல்ல 8 எலக்ட்ரான் இருந்தா தான் ஆக்டெட்டா மாறும் அப்ப என்ன விதியா மாறும் அப்ப என்ன பண்ணனும் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணனும் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிச்சு அப்படினா அது என்ன மாறும் அப்படினா Cl- ஆ மாறுது இப்ப Cl- ஆ மாறுச்சு அப்படினா ஒரு எலக்ட்ரான் பாருங்க 2,8,8 ஆ மாறுச்சு அப்பறோட வெளிக்கூடு வந்து 8 எலக்ட்ரான் எலமெண்ட் தான் மாறிச்சு ஆக்டெட் ரூல இது உபயோகப் பண்ணுது இப்ப சோடியம் பாத்த அப்படினா எக்ஸஸா ஒரு எலக்ட்ரான் இருக்கறனால அது லாஸ் பண்ணிட்டு ஸ்டேபிள் எலக்ட்ரான் கண்டிஷன் அட்டைன் பண்ணுது குளோரின் பாத்த அப்படினா ஒரு எலக்ட்ரான் கம்மியா இருக்கறனால ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு ஸ்டேபிள் எலக்ட்ரான் கண்டிஷனா மாறிச்சு நிலையான எலக்ட்ரான் அமைப்பா மாறிச்சு அப்போ இது மாதிரி வெளிக்கூட்டுல ஃபில் பண்றதுக்காக தான் என்ன பண்ணா மத்த அணு கூட இணையுது ஏன் வந்து ரெண்டு அணுவும் இணைந்து ஒரு மாலிகுலா மாறுது அப்படின்னா அது ஸ்டேபிளா இருக்கிறதுக்காக தான் எலக்ட்ரானை பங்கீடு செய்து இல்ல மத்ததுக்கு கொடுத்துட்டோ வாங்கிட்டோ ஸ்டேபிள் வந்து அட்டைன் பண்ணுது இதுல இருந்து நம்மளோட முக்கியமான ஒரு கூட அவசியம் கேட்கலாம் என்ன விதி அப்படிங்கிறது இது புரிஞ்சு நினைக்கிறேன் எதுக்காக இந்த எம் விதி கொண்டு வந்தாங்க அப்படின்னா எல்லா அணுவும் வந்து ஸ்டேபிளா இருக்குதா அப்ப அது நோபல் கேஸ்ல இருந்து நோபல் கேஸா இருக்கக்கூடிய எல்லா அணுவுமே ஸ்டேபிளா இருக்குது அப்போ மத்த எலமெண்ட்டும் நோபல் கேஸா மாறும் அப்படின்னா எலக்ட்ரானை கொடுக்கணும் இல்லைன்னா மாறும் அதுதான் ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்கேன் இது இல்லாம நிறைய நம்ம லெவன்த்ல படிப்போம் அடுத்தது இதோட கண்டினியூவா இன்னும் சொல்லியிருக்கேன் லூயிஸ் டார்ச்சர் லூயிஸோட துளி வாய்ப்பாடு இதுல பாத்தீங்கன்னா லூயிஸ் டார்ச்சர் அப்படிங்கிறத இதுல பார்க்கலாம் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ்ல நம்ம கேட்கலாம் நம்மளுடைய லெவன்த்ல இருக்கக்கூடிய ஒண்ணுதான் லூயிஸ் டார்ச்சர் அப்படின்னு லூயிஸ் துளி வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லுவோம் லூயிஸோட புள்ளி வாய்ப்பாடு இது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா 2 ஆட்டம் கம்பைன் ஆகி மாலிகுலா மாறுது அப்படின்னு சொல்லிடும் 2 ஆட்டம் கம்பைன் டு ஃபார்ம் த மாலிகுல் ரெண்டு அணுக்கள் எடுத்து ஒரு மூலக்கூறா மாறுது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்போ அந்த ரெண்டுக்கும் இணைகிறது எங்க இணையுது அப்படின்னா அதுக்கூடிய பேலன்ஸ் எலக்ட்ரான் தான் கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து இன்வால்வ் ஆகுது பேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னா வெளிக்கூடுல கூடிய எலக்ட்ரான்கள் மட்டும்தான் அந்த பாண்டிங்ல இன்வால்வ் ஆகுது அப்போ ஒரு 2 ஆட்டம் ரெண்டு ஆட்டம் வந்து கம்பைன் ஆகுது அப்படின்னு மாலிகுல் கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு அணுக்கள் எது இணையது அப்படின்னா அதுக்குரிய பேலன்ஸ் எலக்ட்ரான் தான் இணையுது ஓகேவா அப்ப நான் என்ன பண்ண அப்படின்னா பேலன்ஸ் எலக்ட்ரான் மட்டும் நம்ம டாட்டர் லைன்ல போட்டு காமிக்கக்கூடியதுதான் லூயிஸ் டார்ச்சர் அப்படின்னு சொல்றோம் அந்த வெளிக்கூடல கூடிய எலக்ட்ரானை மட்டும் நம்ம குறிப்பிட்டு காட்டக்கூடியதுதான் இந்த லூயிஸ் டார்ச்சர் ஓகேங்களா இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்த அப்படின்னா புரியும் இதுல பேரா இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எல்லாமே ரெண்டு எலக்ட்ரான் என்ன பண்ணா ஜோடியா நம்ம டாட் வைக்கணும் அன்பேர்ட் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன பண்ண அப்படின்னா சிங்கிளா நம்ம டாட் வைஸ் காமிக்கலாம் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்த அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க ஹைட்ரஜன் அதோட அட்டாமிக் நம்பர் 1 அப்போ ஹைட்ரஜன் சிம்பிள் எழுதிட்டு அதுக்குள்ள ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ண அப்படின்னா ஒரு டாட்டா வச்சுக்காங்க இதை வந்து லூயிஸ் டார்ச்சர் சொல்லும் ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது ஹீலியம் ஹீலியம் எடுத்துக்கிட்டேன் அட்டாமிக் நம்பர் 2 நம்ம எலக்ட்ரான் டைம் செய்யும் போது இது 1s சூழ்நிலை ஹைட்ரஜனுக்கு 1s சூழ்நிலை எழுதுவோம் ஹீலியம் எழுதும் போது 1s 2 எழுதுவோம் அப்ப இது வந்து ஒரு பேரா இருக்குது இது வந்து சிங்கிள் எலக்ட்ரானால ஒரே ஒரு டாட் வச்சுட்டேன் இதுல பாத்தீங்கன்னா 1s 2 பேரா இருக்குன்னா என்ன பண்ணுவோம் ஹீலியத்தை எழுதி
தனித்தனியா பிரிச்சு எடுக்காம ஒரு ஜோடி எலக்ட்ரானா நாம அப்படியே எடுக்கணும். அதே மாதிரி அடுத்து பாருங்க, நான் அடுத்தது கார்பன் எழுதுறேன். கார்பன் நமக்கு தெரியும் அட்டாமிக் நம்பர் 6, அதோட எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா எழுதுறோம் அப்படின்னா 1s2 2s2 2p2 அப்படின்னு எழுதுவோம். 2p2 எழுதுவோம். இதுதான் அதோட வேலன்ஸ் செல், வெளிவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆர்பிட். பாருங்க நியூக்ளியஸ் நியூக்ளியஸ் அப்படின்னா போட்டான் நியூட்ரான் இருக்கும். ஃபர்ஸ்ட் செல்ல பார்த்தா ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு, ஃபர்ஸ்ட் செல்ல ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு. செகண்ட் செல்ல பார்த்தீங்கன்னா செகண்ட் செல் எஸ்ல ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது, எஸ்ல ரெண்டு எலக்ட்ரான் போட்டுட்டேன். அடுத்து கீழ் பார்த்தீங்கன்னா ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு. அப்போ அதோட அவுட்டர் மோஸ்ட் செல் எத்தனை எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா 4 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ எஸ் எல் இருக்கு பார்த்தீங்கன்னா 2s பேரா இருக்கும். அடுத்தது கீழ எழுதுவோம் 1. அப்போ இது வந்து அன்பேர்ட் எலக்ட்ரானா இருக்குது. அப்போ அதோட பேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை வருது அப்படின்னா 4 எலக்ட்ரான் தான் அதோட பேலன்ஸ் எலக்ட்ரான். இப்ப 4 எப்படி நம்ம இந்த லூயிஸ் கார்டெக்ஸ் சொல்லுவோம் அப்படின்னா கார்பன் சிம்பல் எழுதிட்டு அதை சுத்தியும் அதோட பேலன்ஸ் எலக்ட்ரான் டாட்டா வைக்கணும். இது ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா 2, அடுத்தது 2. அப்போ எலக்ட்ரான் எழுதும் அப்படின்னா அதுல போய் பேரா இருக்கிற எலக்ட்ரான ஒரு எழுதிட்டு அடுத்தது 1 இப்படி 2 நம்ம வைக்கலாம். அப்போ எதெல்லாம் வந்து பேரா இருக்குதோ அதை நம்ம இணையா எழுதிட்டு சிங்கிளா என்ன பண்ணீங்கன்னா ஒவ்வொருதான் நம்ம எழுதிக்கலாம். இதுல கூட இந்த 2s எழுத்து என்ன பண்ணும் அப்படின்னா சம்டைம் இங்க இருந்து நம்ம இங்க ஷிஃப்ட் ஆகும், அதோட கிரவுண்ட் சைட்ல இருந்து எக்ஸ்டெண்ட் போச்சு அப்படின்னா இங்க எலக்ட்ரான் வந்துடும். அப்ப எல்லாமே சிங்கிளா இருக்கனால நம்ம இதை இப்படியும் நம்ம மென்ஷன் பண்ணி காமிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? அப்போ லூயிஸ் சார்ஜர் எது பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு ஆட்டம் கம்பைன் ஆகி ஒரு மாலிகுலா ஃபார்ம் ஆகும் போது அதுல எது இன்வால்வ் ஆகுது இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா வேலன்ஸ் எழுதக்கூடிய எலக்ட்ரான் தான் இன்வால்வ் ஆகுனால அந்த வேலன்ஸ் எழுதக்கூடிய எலக்ட்ரான ஒரு டாட்டாவை சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் வந்து என்னன்னா லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். அப்போ ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 1s ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது, அந்த ஒரு எலக்ட்ரான் அதான் பேலன்ஸ் எலக்ட்ரான் ஒரு டாட்டா நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அடுத்து கீழே பார்த்தா ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது 1s2. அப்போ ஒரே செல்லையே அதாவது ஒரே சப் செல்லையே ரெண்டு எலக்ட்ரான் இருக்கிறதுனால கீழே வந்து பேரா சொல்லிட்டேன். அதே மாதிரிதான் கார்பனுக்கு எழுதும்போது நம்ம இது மாதிரி பேலன்ஸ் எலக்ட்ரான் மட்டும் நான் மென்ஷன் பண்ணி காமிக்கிறோம். ஓகேங்களா? இதே மாதிரி தான் நம்ம குளோரின் எழுதலாம். Cl குளோரின் 17, 1s2 2s2 2p6 3s2 3p5 வரும். இதான் வந்து பேலன்ஸ் செல். 3யும் இதெல்லாம் வந்து அவுட்டர் மோஸ்ட் செல்லா இருக்குது, இதான் வந்து பேலன்ஸ் செல் சொல்லுவோம். அப்ப 2 இங்க ஒரு 5, டோட்டல் எத்தனை இருக்குது 7 எலக்ட்ரான் இருக்குது. அந்த 7 எலக்ட்ரான் நம்ம எப்படி பேரா எழுதலாம் அப்படின்னா குளோரின் எழுதிட்டோம், அடுத்து 1 2 3 4 5 6 7 இதுல பாத்தீங்கன்னா 1 மட்டும் அன்பேடா இருக்கும், மீதி 3 பாத்தீங்கன்னா பேடா இருக்கும். எப்படி சார் பாத்தீங்கன்னா தெரியும் 3s ல 2 எலக்ட்ரான் இப்படி பேரா இருக்கு. அடுத்து 3p ல பாத்தீங்கன்னா 3 ஆர்பிட்டல் வரும். அப்ப 5 இருக்கு, 1 2 3 4 5. அப்போ இதுவும் பேரா இருக்கு, இதுவும் பேரா இருக்கு, இதுவும் பேரா இருக்கு. அப்ப இது ஒரு பேரு, இது ஒரு பேரு, இது ஒரு பேரு எழுதுறேன். இந்த சிங்கிள் ஒரு எலக்ட்ரான் பத்தி நம்ம பாத்தீங்கன்னா தனியா ஒரு டாட்டா வச்சு பாக்கிறோம். இதான் வந்து லூயிஸோட டாட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா?